கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறு நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இங்கே கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையாருக்கு, புதுக்கோட்டை அடுப்பக்கார சத்திர பகுதியில் கூடி வருகிற கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த இடத்துல நான் மூன்றாவது முறையாக இங்கே வந்து நிற்கிறேன். ஒரு தடவை ஒரு தேங்க்ஸ் கிவிங் கூட்டம் வச்சாங்க, அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்திருந்தோம். அப்புறம் கிராஜுவேஷன் போன வருஷம் 2022 மார்ச்சில் நடந்தது, அப்போ வந்தோம். இப்போ இந்த இடத்துல மூன்றாவது முறையாக இங்கே வந்து வேதவசனங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் கொடுத்த நல்ல சிலாக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் உபதேசத்தை சொல்லும்போது, இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே மெதுவாக பின்வாங்கி போனாங்க. அப்போ அவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா, நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு கேட்டார். அது என்ன நீங்களும், நீங்களுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நீங்களுமா போயிட மனதாக இருக்கிறீர்கள்? அப்போ பேதுரு, அப்போ சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் யாரிடத்திலே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அதை நம்பி தான் நம்ம இப்போ எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறார். மார்க்கு 7 அதிகாரத்தில் கை கழுவாமல் சாப்பிட்றது அதை பற்றி பேசுவார். வாயில் போகிறதெல்லாம் வந்து வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, எல்லாம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்லாம் சொல்லும்போது எங்களுக்கு புரியல அப்படின்னாங்க. எங்களுக்கு இந்த உவமை எங்களுக்கு புரியலை, உங்களுக்குமா புரியல அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்களும் இன்னும் உணர்வில்லாது இருக்கிறீர்களா, அல்லது புரியாது இருக்கிறீர்களா, அறியாது இருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ நாம் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா, புரிந்து வந்திருக்கிறோமா இல்லை உணர்ந்து வந்திருக்கிறோமா, ரெண்டு இருக்கு. புரிதல் அப்படிங்கிறது வேற, உணர்தல் அப்படிங்கிறது வேற. உணர்தல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வந்துடும், ஆனால் புரிதல் மட்டும் இருந்தால் உணர்தல் வராது. இப்போ நாம் பெரும்பாலும் வந்து உணர்ந்து தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, நீங்களும் உணராதிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். இப்போ அவங்க தான் சீஷர்கள் அப்படின்றத விட நாமளும் யார், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வகையில் சகோதரராக இருக்கிறோம், இன்னொரு வகையில் சீஷர்களாகவும் இருக்கிறோம். நாளைக்கு நம்மளை பார்த்து என்ன கேட்டக்கூடாது, நீங்களும் உணர்வில்லாது இருக்கிறீர்களா அப்படின்னு நம்மை கேட்டக்கூடாது. அப்போ உணர்வோடு தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ரெண்டு விஷயம், அறிவு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது வேற, உணர்வு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது வேற. இப்போ அறிவு சார்ந்த விஷயம் எது அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம் ஸ்கூலில், அப்போ கணக்கு சொல்லி தருவாங்க, அது எல்லாத்தையும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. எல்லாரும் உணர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எல்லாம் உணர்றீங்களாப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. புரிந்து கொண்டீர்களா, ஆமாம் புரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சயின்ஸ் செய்முறை பாடம் நடத்துகிறாங்க, அப்போ பாடம் நடத்தும்போது எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் உணர்ந்து கொண்டீர்களா, ஃபீல் பண்ணுறீங்களா, என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, சயின்ஸ் பாடத்தை என்ன ஃபீல் பண்ண போகிறோம், இதை எடுத்து அதில் போட்டால் அதை எடுத்து இதில் போட்டால் அது வரும் இது வரும், ஓகே சரி தான் ரைட்டு புரியுது அவ்வளோதான். கணக்கு அப்படின்னா ஃபார்முலா சரியாக போட்டால் க்ளீனாக வந்துடும், புரிந்து கொள்கிறோம். இது அறிவு சார்ந்த விஷயம். இப்போ உணர்வு அப்படிங்கிறது என்ன, ஃபீலிங் அது என்ன அப்படின்னா, அது இருதயம் சார்ந்த விஷயம். ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு நாம் போகிறோம், நம்மளை அறியாமலேயே என்னது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு என்னத்த அப்படின்னு ஒரு மாதிரி துக்கமாக இருந்தோம்னா அது ரொம்ப சங்கடமாயிடும்.
ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எவ்வளவு தூரம் நாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எவ்வளவு இணக்கமா இருக்கோ அது தெரியாது. ஆனா அப்போ நம்ம ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம், சரி இது எப்படி இருந்தாலும் என்ன வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கை குலுக்கி சந்தோஷமா உண்மையிலே அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மாறாக சாலமோன் வந்து சொல்லும்போது விருந்து வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னா, ஏன் அங்கதான் இருதயம் சீரடையும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய முடிவும் அங்கதான் தெரியும் அப்படின்னா. அப்போ அங்க போய் வந்து யாருமே வந்து எல்லாரும் துக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் துக்கத்தில் இருக்கும்போது நம்ம மாத்திரம் கலகலப்பா முகத்தை வச்சுட்டு இருந்தோம்னா அதுவும் நல்லா இருக்காது. இதெல்லாம் மூளையிலிருந்து வர்றது கிடையாது, இதெல்லாம் இருதயத்திலிருந்து வர்றது. ஒரு விஷயம் பாருங்க, இயேசு கிறிஸ்து லாசரை எழுப்ப போறாருன்னு அவருக்கே தெரியும். சொல்றாங்க லாசரை எழுப்ப போறாரு, மாதிரி லாசரை இறந்து போயிட்டா வியாதிக்கு மரணப்படுக்கையா இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு அவருக்கு தெரியும். லாசர் நித்திரையா இருக்கிறான், எழுப்ப போகிறாங்க. நித்திரையா இருந்தாலும் யாரோ எழுப்பிடுவாங்கல்ல, அதுக்கு நம்ம எல்லாம் போகணுமா? இப்பதான் உங்களை கல்லறிய தேடினாங்க, அதுக்குள்ள மறுபடியும் எதுக்கு அங்க போறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரே வந்து லாசர் செத்து போயிட்டான்ப்பா டக்குன்னு சொல்றாரு. லாசர் மரணம் அடைந்து விட்டான். ஓ அப்படியா, சரி நம்ம எல்லாரும் போவோம். உடனே பக்கத்துல இருக்கிற திதி வாங்கப்பா எல்லாரும் அவரோட கூட நாமளும் மரணம் அடைய போவோம், ஏன்னா அங்க கொண்டு விடுவாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படின்னா லாசரிவை இவரோட எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவன் எழுப்பிய நம்ம உயிரோடு எழுப்புவா, தேவன் மகிமைப்படுவார், அவன் உயிரோடு எழுந்திருப்பாங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் எல்லாரும் அழுகிறதை பார்த்து இயேசுவும் அழுகார். இது என்னது, இது அறிவு சார்ந்த விஷயமா இல்ல உணர்வு சார்ந்த விஷயமா அப்படின்னா உணர்வு சார்ந்த விஷயம். இந்த தொழுகை அறிவு சார்ந்த விஷயமா உணர்வு சார்ந்த விஷயமா அப்படின்னா கண்டிப்பா இது என்னது, உணர்வு சார்ந்த விஷயம். ஏன்னா உணர்வு இல்லை அப்படின்னா அறிவு இருக்கு அப்படின்னா லிஸ்ட் படி பார்த்தா அஞ்சு காரியம் இருக்கு. என்ன, பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கட்டளை பந்து எடுப்பாங்க, வந்து தேவவசனத்தை கேட்போம், காணிக்கையில கொடுப்போம், வந்துகிட்டே இருப்போம். இது அடிப்படையா தெரியும் அப்படிங்கறத விட ஒவ்வொன்றையும் நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து செய்ய வேண்டும். அந்தபடி இப்போ நாம கேட்கிற வசனங்களும் அதே மாதிரிதான். இதை நாம் உணர்வோடு நாம கேட்டு நம்முடைய மனதை அல்லது நம்முடைய ஆத்மாவை நாம் உருவப்படுத்துவதற்கு நாம அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப லூக்கா புஸ்தகம் 6 38 ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இந்த வசனத்து படிச்சு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா உடனே இது காணிக்கைக்கு தான், இது வந்து காணிக்கைக்கு மாத்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும்தானா, காணிக்கை மட்டும்தான் தேவன் சொல்றாரா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு? அப்படின்னா இல்லை, காணிக்கையும் தான், ஆனால் அதுக்கு முந்தி சில விஷயங்களை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். எதையெல்லாம் கொடுக்கணும், எதை கொடுக்க வேண்டும்? முதலாவது நாம ஒரு வசனத்தை நாம் சங்கீதம் 34:11 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34:11 அங்கே என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நாம் எதை கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு செவி கொடுத்தல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, இன்னைக்கு கர்த்தருக்கு செவி கொடுத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு இந்த காலத்துல? பெற்றோருக்கு பிள்ளைகள் செவி கொடுக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, எவ்வளவு இருக்கு? குடும்பத்திலே செவி கொடுத்தல் எவ்வளவு இருக்கு? நீ அவர் சொல்றாரு எனக்கு செவி கொடுங்கள், நான் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பணமெல்லாம் அப்புறம், காணிக்கையெல்லாம் அப்புறம், முதல்ல என்னது, செவி கொடுக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறதை செவி கொடுக்க வேண்டும்.
அதை சொல்றதுக்குன்னு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சொல்லுகிறதை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்பதான் உதாரணத்துக்கு நம்ம பலவிதமான படிப்புகளை படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். இப்போ பலவிதமான படிப்புகள் வந்துருச்சு, பிகாம், எம்காம், இன்னும் சொல்ல போனா பிஎட், என்னென்னமோ படிப்புலாம் வந்துருச்சு இல்லையா, டாக்டர்ஸ் படிக்கிறது நிறைய வந்துருச்சு. அவங்க சொல்றத நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா அந்த படிப்புல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே நம்ம காலத்துக்கும் நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம், நாமளும் மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்பதான் நம்ம செவி கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியும். செவி கொடுக்கலன்னா போகவே முடியாது, என்னன்னே புரியாது, என்னன்னே உணர்ந்து கொள்ள முடியாது, செவி கொடுக்க வேண்டும். யோவான் புஸ்தகம் 9:31 வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 9:31, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தான். இப்ப அவர் செவி கொடுப்பார். அதுக்கு முன்னாடி நாம தேவபக்தி உள்ளவனா இருக்கணும். தேவபக்தி உள்ளவனா இருக்கணும்னா நாம செவி கொடுத்தாதான் தேவபக்தி உள்ளவனா இருக்கவே முடியும். எப்படி யதார்த்தமா தேவபக்தி உள்ளவனா இருக்க முடியாது? நாம வேதவசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன், எல்லாம் கரெக்ட் தான். அவர் ஆலோசனை சொல்லுவாரு, அவர் நம்ம போதிக்கிற வழியை அவர் நமக்கு போதிப்பாரு, நான் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். நாம செவி கொடுக்கணுமே. நாம செவி கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு செவி கொடுத்தல் எப்படி இருக்கு, கவனித்தல் எப்படி இருக்கு? ஒரு ஜோக் சொல்லுவாங்க, நில்லு, நின்னாச்சு, கவனி, கவனிச்சாச்சு, போயாச்சு. அங்க அதுக்கு போடல, எதுக்கு நிக்கணும், எதை கவனிக்கணும், எதுக்கப்புறம் போகணும். செவி கொடுத்தல் அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் செவியை சாய்க்க வேண்டும். 1 யோவான் 5:14 அதுல கூட பாருங்க, தேவனுடைய செவி கொடுத்தல் அப்படின்னா எதையாயினும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு தருவார் அல்லது செவி கொடுக்கிறார். வாசிப்பாங்க 1 யோவான் 5:14, சொல்லிட்டாரு எதையாவது நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே நாம் அவரை பெற்றுக் கொண்டது தைரியம். ரைட்டு தான். ஆனா நான் எப்படி செவி கொடுப்பேன், எனக்கு எப்படி அவருடைய சித்தம் எதுன்னு தெரியும்? அப்ப நான அவருக்கு முதல்ல செவி கொடுத்திருக்க வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 7:21 எல்லாரும் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டா நான் எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், அவருடைய சித்தத்தின்படி சீக்கிரம் பண்ணியவனா அதைதான் நான் கேட்பேன் அப்படின்னு. அதே நேரத்தில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தின் அறிவை அடைய வேண்டும் என்பதே தேவன் சித்தமா இருக்கிறார். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்கும் அதிகாரத்தாலும் ஜெபிக்கணும், அதுல தேவன் பிரியமா இருக்கிறார். இதுல எல்லாமே தேவனுடைய சித்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நாம வேதவசனத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம செவி கொடுத்தா மட்டும்தான் அது தெரிந்து கொள்ள முடியும். அப்ப செவி கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள்ல 1 அதிகாரம் அது பார்த்தீங்கன்னா, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்க கேட்க மாட்டோங்கிறீங்க, கவனிக்கிறவன் ஒருவரும் ஒருவனும் இல்லை சொல்லிட்டே வருவார். இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் என்னை தேடுவீங்க, நீங்க ஒரு நாள் என்னை கூப்பிடுவீங்க, அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், செவி கொடுக்கவே மாட்டேன். ஆபத்து சூறாவளியை போல வரும், சடுதியாய் வரும். அப்ப அதிகாலையிலே அவர்கள் தேடுவார்கள், அது வரைக்கும் என்ன தேடுறதே கிடையாது, சொன்னவங்கலாம் சொல்றதெல்லாம் கேட்கறதே கிடையாது, செவி கொடுத்ததே கிடையாது. தனக்கு ஒரு கஷ்டம், தனக்கு ஒரு துன்பம் வந்த உடனே உட்காந்து இஷ்டத்துக்கு ஜெபம் பண்றது எல்லாம் பண்றேன், நான் கேட்க மாட்டேன், நான் கவனிக்க மாட்டேன். நம்மளை பார்த்து தேவன் அப்படி சொல்லிடவே கூடாது. எப்பயுமே ரெகுலரா சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கணும். கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்க, அந்த அதுல 33 வசனம் கடைசி வசனம், எப்படி பாருங்க, என்னோட வசனத்தை கேட்கறது, என்னோட சத்தத்துக்கு யாரு செவி கொடுக்குறாங்களோ அவன் விக்கினமின்றி, துன்பமின்றி, தொல்லையின்றி சமாதானமா இருப்பான். தன்னை சுற்றி வரக்கூடிய எந்த ஆபத்துக்கும் பயப்படாம அமைதியா இருப்பான்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது வந்தால் என்ன வந்துட்டு போகுது, சொல்லியிருக்கிறாரா இல்லையா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், பார்த்துப்பார். சிங்க குட்டிகள் தாழ் சடந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமே குறைவு வராதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் என்ன பார்த்துப்பார். எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் பார்த்துப்பார். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும், மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மத்திய 17:5 மூணு பேர் இயேசு கிறிஸ்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மூணு பேரும், அதாவது 2 பேர் வராங்க பிளஸ் இயேசு கிறிஸ்து. மோசையும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்து கூடவே பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, மாதிரியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீரென்று ஒரு மேகம் அவங்களை மறைத்து கொண்டது. மறைத்து கொண்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் பயந்து போய் இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் அப்படியே விழுகிறாங்க. அப்போ அவர் சொல்றார், எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, என்ன அப்படின்னா, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. இனிமே என்னது, இனிமே இவர் சொல்றத கேளுங்க, இனிமே இவர் என்ன சொல்றாரோ அதுதான். மோசையினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, தீர்க்க தரிசிகளின் நாயகன் என்று சொல்லுகிற எலியாவினாலையும் அவங்க சொல்றதெல்லாம் வேணாம், இனிமேல் இவர் சொல்றத கேளுங்க, இவருக்கு செவி கொடுங்க. எங்க கொடுக்குறோம், பண்டிகை வேணாம்னு சொல்லிட்டாரு, எங்க கேட்கிறோம். சில விஷயங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, குழந்தைங்க சொன்ன வேணாம்னு சொல்லிட்டாரு, எங்க கேட்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு, எங்க கேட்கிறோம். கேட்கலையே, செவி கொடுக்கலையே. எனக்கு செவி கொடுங்கள், இனிமேலு இனிமேலு இவருக்கு செவி. யோவான் 12:48 என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயம் இருக்கிறது வந்து இருக்கிறது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் இருக்கும். இந்த நான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நான் எலியா கிடையாது, மோசே கிடையாது, பழைய ஏற்பாடு கிடையாது, இல்ல கைத்தட்டல் கிடையாது, மியூசிக் கிடையாது, பற்பல பாஷைகள் கிடையாது, பண்டிகை கிடையாது, என்னென்னமோ நிறைய விஷயங்கள் கிடையாது, நான் அதெல்லாம் சொல்லலை. அந்த வசனத்தின்படி தான் நான் நியாயந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். இனிமேல் இயேசு சொல்றது தான், இயேசு கிறிஸ்து சொல்றது தான், அவருக்கு நாம செவி கொடுக்க வேண்டும். சாமுவேல் வந்து சிறு குழந்தையா இருக்கும்போது படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சாமுவேலே அப்படின்னு சத்தம் வருது. தயாம ஓடி போய் ஐயா கிட்ட போய், ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லையே நான் கூப்பிடலையே, அந்த தாத்தா ஏலி இல்லை நான் கூப்பிடல, இல்லையே கூட்டமாக இருந்துச்சு போய் படுத்துக்கோ. சரி, ரெண்டாவது ட்ரிப்பு அதே மாதிரி, இல்லை நான் கூப்பிடல படுத்துக்க. மூணாவது ட்ரிப்பு அதே மாதிரி, இல்லை நான் கூப்பிடல படுத்து. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்ன அப்படின்னா, பிள்ளையாண்டானை தேவன் கூப்பிடுகிறார், தேவன் கூப்பிடுகிறார். அப்போ இனிமேல் சாமுவேலே அப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா, நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குற. கேட்கிறேன்னு சொல்லிட்டு கேட்காம இருக்காத, சொல்லிட்டு மட்டும் விட்டுறாத, ஆனா என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்றார். சரி, அதே மாதிரி அவே கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ட்டு அவன் தூங்கிட்டானானா, இல்ல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்ல சொன்னாரு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தேவன் நிறைய விஷயங்களை சாம்பிள்கிட்ட சொல்றார். இப்ப மறுபடியும் அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, காலை எதிர்த்து சொன்னே ஏலி வந்து கேட்கிறார், என்ன நேற்று என்ன சொன்னாரு, சொன்னதை உண்ணுவிடாம என்னது சாம்பல் அப்படியே ஏலி கிட்ட சொன்னார். அப்பனா என்ன பண்ணிருக்காருன்னு அர்த்தம், தேவனுக்கு செவி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப செவி கொடுத்தல் எவ்வளவு இருக்கு, நிறைய வருது, நிறைய பிரசங்கங்கள் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இவைகளை எல்லாம் நாம் கேட்க கேட்க தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மாற்றங்கள் வரும். நான் அடிக்கடி நாங்க கிளாஸ் இருக்க இடத்துல சொல்லுவோம், ஒரு 10th வரைக்கும் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தெரியும், அவங்களுடைய பேச்சு அது எல்லாமே தெரியும். ஒரு +2 ஒரு காலேஜ், ஒரு மேலே ஹையர் எஜுகேஷன் போக போக அவங்க பேச்சு ஸ்டைலு எல்லாமே மாறுபடும். என்ன உள்ள போயிருக்கிறது, ஏதோ ஒன்று உள்ள போயிருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சு நடை செய்கை எல்லாமே மாறுது. அப்ப நமக்குள்ள வேதவசனங்கள் போக போக போக, மனதுக்குள்ள போக போக, முதல்ல செவி கொடுக்க, அது மனதுக்குள்ள போக போக அது உணர்வு சார்ந்த விஷயமாக மாற நம்மில்
நம்முடைய எல்லா நடக்கையிலும் மாற்றங்கள் வரும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால வந்து நாம தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன கொடுக்கலாம்? ரெண்டாவது லூக்கா புஸ்தகம் 6:35 வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 6:35. ஆமா, கைமாறு கருதாமல். அதுக்காக வந்து உடனே கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே ஒரு 1000 ரூபா, ஒரு 5000 ரூபா, ஒரு 10000 ரூபா அதான் சொல்லிட்டாரு. கைமாறு கருத கொடுத்துட்டு அப்புறம் ஏன் கேக்குறீங்க? அது அது அர்த்தமா? அது அப்படி இல்லை. கைமாறுக்கிறதாமல்னா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ, அவங்களுடைய நிலைமை என்னமோ, நம்மால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். அவ்வளவுதான். திருப்பி வரும்போது எப்போறோம் ஏப்பா, ஓரளவுக்கு உடனே கைமாறுக்க. அப்ப கிறிஸ்தவங்க போற பேரும் கடன் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொடுப்பான்ற நம்பிக்கையே இல்லாம நீங்க உட்காருங்கன்னு சொல்றாருன்னு இல்ல. நமக்கு தெரியும் நம்ம கிட்ட 500 ரூபா இருக்கு. 5 ரூபா ஒருத்தர் கடன் கேட்கிறாருன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு வெறும் 5 ரூபா பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, அதையும் திருப்பி கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல பரவாயில்ல, திரும்பி நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சு நாம எதுவும் செய்யக்கூடாது. ஏசு சொல்றாரு, ரா விருந்தாவது பகல் விருந்தாவது நீ பண்ணினு சொன்னா உன்ன மாதிரி அவங்களையே நீ கூப்பிட்டேன்னு வெய்யே. ஒரு பெரிய ஆளை கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அப்போ உடனே கூப்பிட்டுருவாங்க. சரியா போகும். நீ செய்ததற்கு பதில் நன்மை, நீங்க செஞ்சதுக்கு பதில் நன்மை செஞ்சாச்சு. என்னங்க விருந்து போறதுல கூட பிரமாணம் உண்டா? அதுல கூட ஏதாவது சட்டத்திட்டம் உண்டா? உங்களுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் வேணும் அப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க விருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்லுவார். நீங்க ஏழைகள், தீக்கற்றவர்கள், இல்ல இது மாதிரி ஊனமற்றவர்கள், இவர்களை கூப்பிட்டு நீங்க ரா விருந்தாவது பகல் விருந்தாவது நான் நீ பண்ணினேன்னு ஏசு சொன்னது பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திருப்பி பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க பண்ணா அது கம்மியா தான் இருக்கும், அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் பரலோகத்துல உனக்கு நிறைய உனக்கு வந்து அதுல பதில் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கொடுக்குறோம் கர்த்தருக்கு? கடன் கொடுக்கிறோம், கடன் கொடுக்கிறோம். அதை நாம் மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 19:17, நீதிமொழிகள் புத்தகம் 19:17. எல்லாரும் வசனமா அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த வசனத்தை? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? கடன் கொடுக்கிறான். என்ன? சரி, கொடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போனான். கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அடே அப்பா, நம்மெல்லாம் 10 ரூபா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம திருப்பி கொடுக்கும்போது மெஜாரிட்டி ஃபுல்லாக கொடுத்துருவோம். சில சமயங்களில் 1 or 2 கம்மியாக கொடுத்தா இவ்வளோதான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, சரி. ஆனால் நாம் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ அவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா நீ கொடுத்த அளவில் கரெக்டாக அவ்வளோதான் அப்படின்றத விட அதை அமுக்கி குளிக்கி சரிந்து நமக்கே தெரியும், ஐயோ நான் ஒரு சின்ன உதவிதான் செஞ்சேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியற அளவுக்கு தேவன் கொடுப்பார். அப்ப நாம என்ன கொடுக்கணும்? கடன் கொடுக்க வேண்டும். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அந்த 17 19:17 அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவன் 10 ரூபா கொடுத்தானா? கரெக்டா 10 ரூபா கொடுப்பார். ஆனா இல்ல, அவர் கொடுத்தலே வேற மாதிரி இருக்கும். சொல்றாரு, பழி வாங்குது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படிங்கிறாரு. நீ பதில் செஞ்சா எவ்வளவு பண்ணிடுவேன்? உன்னை யாராவது உங்களை யாராவது திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அல்லது அவதூறு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா நான் திருப்பி பழிக்குப்படி வாங்க போறேன் அப்படின்னா நம்முடைய பழி வாங்குதல் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனால் அவர் படி வாங்கினா வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய கொடுத்தல் ஒரு மாதிரி இருந்தாலும் திருப்பி அவர் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும்.
ஆனா கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம கை மாதிரி இல்லை அவர் கை, நம்மகிட்ட இருக்கிற அளவுக்கு இல்லை அவருடைய ஐஸ்வர்யம். நமக்கு இருக்கிறதே அவர் தந்த ஐஸ்வர்யம் தான். அப்ப அவருடைய கொடுப்பினை அப்படின்றது எப்படி இருக்கு? எல்லாமே பாரு, கர்த்தருக்கு ஒரு வருஷம் ஒரு நாள், ஆயிரம் வருஷம் போல ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல, அதே மாதிரிதான் ஏதோ இல்லையா. அப்ப ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், சரி, அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். அவருடைய கொடுத்தலே வேற மாதிரி இருக்கும், நல்லா திருப்தியா இருக்கும். அமைக்கி குளிக்க சரிந்து ஒளி முடிக்க நன்றாய் அளந்து நம் மடியிலே போடுவார். மத்திய 25 இயேசு கிறிஸ்து செம்மறியாடுகள் தனியா வெள்ளாடுகள் தனியா நிக்க வைக்கிறார் இல்லையா. அப்படி நிக்க வைக்கும்போது வலது பக்கம் நிக்கிறவங்களை பார்த்து கேட்பா, சொல்லிட்டே இருப்பார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் வந்து தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. எப்ப எப்போ நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போ நீங்கள் தாகமாக இருந்தீங்க, எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தீங்க, எப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது? நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறீங்க, நீங்கள் தான் எங்களை வழி நடத்துறீங்க, நீங்கள் எங்கே ஜெயிலில் இருந்தீங்க? மற்ற 25 கிட்டத்தட்ட 34-40 வரைக்கும் இந்த சம்பவம் வரும். அப்போ சொல்லுவார் அவர், எனக்குன்னா எனக்கா? சங்கீதம் 50 சொல்லுவார், ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ, இல்லை மிருக ஜீவன்களின் ரத்தம் நான் குடிப்பேனா, உன் தகன பலியெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? வெளிய வனாந்திரத்திலே திரிகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது, நான் பசின்னு சொன்னா மனுஷனே எனக்கு பசிக்குதுப்பா, ரெண்டு ஆட்டு குட்டி எடுத்து பலியிட்டு கூட்டி நீ வாட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லுவேனா என்ன? அப்படிலாம் கிடையாது. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், சொல்லேன். அப்புறம் என்ன, நான் நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆதாரம் கொடுத்தீங்க, நான் தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, அப்படின்னா நீங்க எப்ப பசியா இருந்தீங்கன்னா, மிகவும் சிறியோரா இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள், எனக்கு செய்தீர்கள். அப்ப நான் என்ன கொடுக்க வேண்டும்? முதல்ல நாம் செவி கொடுக்க வேண்டும், இரண்டாவது நாம் கடன் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 3:28 அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீதிமொழிகள் 3:28 உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் நாளைக்கு தர்றேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்கப்படாது, காலையில் சாயந்தரம் 4 வந்திருக்கலாம்ல, 6 மேலே வர்றேன், 6 மேலே வெள்ளிக்கிழமை நான் ஏன்றது உனக்கு கொடுத்தா, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீதேவி என்ன அது, லக்ஷ்மி இல்லை ஏதோ ஒன்று அது, ஆமாம் சரியா, வெளியில் போயிடும், வெளியில் போயிடும். அதனால வந்து நீ உனக்கு அவன் என்ன, அவர் என்ன கேட்க வந்திருக்காரு, தான் வேலை செஞ்ச கூலியே கேட்க வந்திருக்காரு, அதை கொடுத்துடணும். ரெண்டாவது வேற எது, தன்னுடைய தேவைக்கு வரும்போது வர்றவருக்கு தெரியும் உங்களிடத்துல பொருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர் அவர் வந்து கேட்டு வரும்போது, இல்லை இல்லை இந்த ரெண்டு கழிச்சு வாங்கலேன், நாளைக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லாத, சொல்லாத, சொல்லாம என்ன செய்ய, கொடு அப்படின்னு அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்கென்று கடன் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3:17 வாசிப்போம். 1 யோவான் 3:17 என்ன சொல்றார் அப்படின்னா, தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இதெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல, இப்பவும் இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இனி என்னைக்கும் என்னது அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எப்போ உள்ள சிலபஸ் எல்லாம் இப்ப பயன்படுறது இல்ல. இப்ப நீங்க படிக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியரிங் அல்லது வக்கீல் எதை என்ன படிச்சாலும் இன்னொரு 15 கழிச்சு அந்த சிலபஸ் கண்டிப்பா என்னது செல்லாது. ஆனா இந்த வேத வாக்கியம் அப்படி கிடையாது. கிமுல சொல்லப்பட்ட விஷயம் இன்னைக்கும் செல்லும், கிபி 1st century சொன்ன விஷயம் இன்னைக்கும் செல்லும். ஏன், அன்னைக்கு மட்டும்தான் அப்படி இருந்தாங்களா? உன் சகோதரன் வந்து கேட்கும்போது, உன்னிடத்துல பொருள் இருக்கும்போது உன் சகோதரன் வந்து கேட்கும்போது இல்ல, உன் இருதயத்தை நீ அடைத்து கொண்டால் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அப்படி இல்ல, இருக்க நிறைய இருக்க. அண்ணே வர்றான், அண்ணே வர்றான், வரும்போதே என்னது
ஏதாவது சுமையை கொண்டு வருவான், நம்ம அதை விட என்ன ப்ரிப்பேர்டா இருந்து அவனை விட அதிகமா புலம்பிடணும். சரியா? உள்ள வந்த உடனே, அவர் வந்த உடனே, தம்பிக்கு ஃபீஸ் கட்டலாம்னு வந்தேன்ப்பா, கேள்விப்பட்டேன், கொஞ்சம் சரி உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோயோ, அதையே கேட்குறீங்க? என்ன மூத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பத்திரியில் சேர்த்து 15,000 ரூபா செலவாயிருச்சு. சரி, இளைய பையன்தான் சரியா இருப்பான்னு பார்த்தா அவன் எங்கேயோ போய் விழுந்து இதில் உடம்புல காயமாகி அதை பண்ணி இதை பண்ணி பயங்கரமாக செலவாகி போச்சு. நானே ரொம்ப கஷ்டத்திருக்கேன். இவர் வந்தவர், ஐயோ இல்லடாது, நம்ம குழந்தைக்கு பணம் கட்டுறது தான் நம்ம சொன்னோம், இவர் என்னடானா அதை விட பலவீனமாக சொல்கிறாரு, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு என்ன சரிப்பா அப்படின்ட்டு அவர் போயிடும். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, உண்மையிலே அவரவர்களிடத்துல பொருள் இருந்து சகோதரனுக்கு இருதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது. அப்படி அடைத்தால் உங்ககிட்ட எங்க தேவ அன்பு இருக்கு? நேருக்கு நேர பார்க்கிற சகோதரத்திலே அன்பு கூறுவதற்கு மனதில்லாது இருக்கக்கூடிய உலகம் இன்னைக்கு அப்படி இருக்கு அப்படின்னா, அப்புறம் காணாத தேவனிடத்திலே நீங்க எப்படி அன்பு கூறுவீர்கள் என்று அவர் கேட்கிறதை நாம் அங்கே பார்க்கணும். பூமி எல்லாம் அழியும் போது எல்லாமே என்னது போயிடும், உலக ஆஸ்தி எல்லாமே என்னது அது போயிடும். அப்படி இருக்கும்போது நாம கடன் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்றோம். 5:42 வாசிப்போம். 5:42 இது உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடா. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போனாது. முகம் போனாதே, ஐயா பார்த்தாலும் இவருக்கு இதே வேணாம் அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. எப்போ பார்த்தாலும் இதே வேலையா, ஒரு தடவைனா பரவாயில்ல, ரெண்டு தடவை பரவாயில்ல, போயாங்களா? இல்லை இல்லை, எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 7 தடவை மட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 7 70 தடவை அப்படின்னு லூக்கால அதே வசனம் வரும்போது, அவன் மனஸ்தாபப்பட்டால் எப்பயுமே தான் நீ மன்னிக்கணும். மனஸ்தாபப்பட்டா இந்த வார்த்தை லூக்கால மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு நம்ம புரிந்து கொண்டு நாம் அதை செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கேட்கிறவங்களுக்கும் தெரியும்ல, சரி நம்ம யாம கேட்கிறோம் இல்லை அப்படின்னு. 3வது, செவி கொடுக்க வேண்டும், கடன் கொடுக்க வேண்டும், 3வது ஒன்றை கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? மத்தேயு 3:8 வாசிப்போம். மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவ்வளவுதான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன கனி கொடுக்கலாம்? பேரிச்சம்பழம் கொடுக்கலாமா? இல்ல நம்ம ஊர் பழம் என்ன சொல்றது, திராட்சை பழம் கொடுக்கலாமா? நல்லா இருக்கும், இனிக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது அதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் வாழைப்பழமாவது கொடுக்கலாமா? எல்லாம் கனி தானே, மாம்பழம், மாப்பழா, வாழை ரொம்ப முக்கியமானது. அந்த கனி சொல்றானா? இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, கனியை கொடுங்கள்னு கூட சொல்லலையே அங்க கூட. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பண்ணே சொல்லியிருக்காரு, கனிகளை கொடுங்கள். என்னென்ன கொடுக்கலாம்? சீசனுக்கு தகுந்த மாதிரி கோடை காலம்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பழத்தை கொடுப்போம், குளிர்காலம்னு அடுத்த மாதிரி பழத்தை கொடுப்போமானா? இல்லை இல்லை, என்ன மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னா, மனம் திரும்பிட்டேன் நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லாத, அதுக்கேற்ற மாதிரி செய்வதற்கு உங்களை நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். இப்ப நாம் ஒவ்வொருவரும் அவங்க கேட்டாங்க பேதுருடைய பிரசங்கத்தை, அப்போஸ்தலர் பிரசங்கம் 2:16-36 வரைக்குமா? ஆமா, 14-36 வரைக்கும் அவர் பேசும்போது கேட்டுட்டு உடனே சரி போகலாம், பேசிட்டீங்கல்ல சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஐயோ நீ சொல்றத பார்த்தா இயேசு கிறிஸ்துவை நாங்க தான் கொலை செஞ்சோம்னு சொல்ற, அந்த இயேசுவை நீங்க தான் சிலுவையில அறைந்து கொன்றீர்கள், அவரை எழுப்பி அவரை கிறிஸ்துவும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்றான். உடனே வந்திருக்கிற 3000 பேர் மனசுல குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் இப்போ? ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் 38 மட்டும் வாசிப்போம். 2:38 மனம் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன 38 வாசிப்போம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, நீங்கள் மனம் திரும்பி ஃபர்ஸ்ட் என்ன மனம் திரும்புது, இனிமேலும் இப்படி ஒரு செயல் எனக்கு வேண்டாம்,
இதே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி அதுக்கப்புறம் வந்து நான் இது இது என்ன சொல்ல இது உணர்வு சார்ந்த விஷயம். அவங்க உணர்ந்ததுனால தான் நான் என்ன பண்றது நான் என்ன செய்யணும் தெரியலையே இனிமேல் என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. அப்பவே அவங்க கனி கொடுத்தார்கள், மன திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தார்கள். உள்ளே வந்தார்கள், கிறிஸ்துவுக்குள்ள வந்தார்கள். ஏறக்குறைய 3000 பேர் உள்ள வந்தார்கள். என்ன கனியை கொடுக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட கலாத்திர புஸ்தகம் 5:22-23 9 விதமான கனிகளை அவர் அங்கே சொல்லுகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இதை கொடுங்க. இந்த கனியை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கொடுங்க. இது பேதுரு இதை சொல்லும்போது இதுக்கு மிஞ்சி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவார். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு பொறுமையையும், இச்சடக்கத்தையும், சகோதர சிநேகத்தையும், அன்பையும், தேவபக்தியும் கூட்டி வழங்குங்கள். இதை விட பெஸ்ட் வேற எதுவும் இல்லை, இதை விட பெஸ்ட் வேற எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே பேதுரு சொல்றதே நம்ம பேதுரே வாசம். இந்த கனிகளை நாம் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பை கொடுப்போம், அதாவது செவி கொடுப்போம், கடன் கொடுப்போம், இந்த கனிகளை நாம் கொடுப்போம். லூகா புஸ்தகம் 13:6 6-9 வரைக்கும் இந்த அத்திமர உவமை அதில் சொல்லும்போது வந்து வந்து பார்க்குறாரு, இது என்ன இவ்வளோ காலமாக இது இங்கேயே இருக்குது, இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லையே, இது இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது, நம்ம வீட்டில் கூட இடத்த அடைச்சிக்கிட்டு பொருள் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை, பயன்படுத்துறது இல்லை, எதுக்கும் யூஸ் எதுக்கும் பண்ணுறது இல்லைன்னா அப்பப்போ பார்ப்போம், அப்புறம் திடீர்னு தூக்கி எடுத்து வெளியே போட்டுருவோம். அந்த மாதிரி இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோம், இல்லை இல்லை இந்த 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா அதுக்கப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடி 1 வருஷம் கொத்தி எரு போட்டு எல்லாம் பண்ணுறேன், இந்த 1 வருஷம் இருக்கட்டும் பார்ப்போம், இல்லைன்னா இப்படி போட்டுருவோம். நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது, நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 4வதாக ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும், அது என்ன அப்படின்னா, மத்தேயு 6:14-15 நாம் வாசிப்போம். 14-15 வாசிப்போம். அதுக்கு முன்னாடி தாவீதுகிட்ட ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டது இல்லையா, சாமுவேல் புஸ்தகத்துல நீ வந்து தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணவே நீ தான் அப்படின்னு நாத்தான் தீர்க்கதரிசி இல்லையா அவர் வந்து சொன்ன உடனே அவர் கனி கொடுத்தார். அவர் செஞ்சது பெரிய தப்பாவே இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, ஐயோ நான் மதியினமா செஞ்சேன், நான் தான் தப்பு பண்ணேன், தயவுசெய்து தேவனை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனி கொடுத்தார். உணர்வு பூர்வமாய் கனி கொடுத்தார். அதன் விளைவு தான் 51வது சங்கீதம். அதுக்கு பிறகு அவர் அப்படிப்பட்ட தப்பை செய்யவே இல்லை சொல்லு. அப்ப நாமும் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போ மத்தேயு 6:14-15 ரெண்டு விஷயம் சொல்றார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தா உங்க பிதா, உங்க பிதான்னா பரலோகத்தின் தேவன், நமக்கு மன்னிப்பார். சரி, இப்ப மனுஷருடைய தப்பிதங்களை நான் மன்னிக்கல, இப்ப எனக்கு விரோதமா ஒருத்தர் பாவம் செய்யறாரு அப்படின்னா நான் மன்னிக்கல, அவர் மன்னிப்பு கேட்கிறார், சாரி நான் அவசரப்பட்டுட்டேன், செஞ்சது தப்பு தான், தெரியாம பண்ணிட்டேன், நிஜம்தான், வாஸ்தவம் தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா ஓகே ஓகே போலாம் போலாம், நான் ஒன்றும் உன்னை பண்ண போறது இல்லை போலாம், ஏதாவது பண்றதா மனசுலிருந்து என்ன வரல, மன்னிப்பு வரல. சரி, அவர் போயிடுவார், அவர் பங்கு முடிஞ்சிருச்சு, அவர் பங்கு முடிஞ்சிருச்சு, நம்மளும் என்னது மன்னிக்கிறோமோ இல்லையோ போ 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 முடிஞ்சு வச்சு. இப்ப அடுத்து நாம மன்னிச்சோமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், போ போன்னு சொல்றோம் அப்படின்னா சந்தர்ப்பம் நமக்கும் வரும் அப்படின்னு காத்திருக்கிறோம்னு அர்த்தம். போ 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 பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப நாம ஒரு தப்பு செய்யற சந்தர்ப்பம் வரும், வேற ஏதோ தப்பு பண்றோம், அந்த தவறுக்காக நாம எங்க போய் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா கடவுளிடத்திலே, தேவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப அவர் சொல்லுவார், அன்னைக்கு ஒருத்தன் வந்து கதறி மன்னிப்பு கேட்டான், என்ன சொன்னேன், போ போ போ, இதேதான் இப்ப நான் உனக்கு சொல்றேன், போ போ போ. இப்ப வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும்,
நான் எனக்கு விரோதமாய் தப்பு பண்ணவன பார்த்து நீ போலாம் போலாம் அப்படின்னு சொன்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை பார்த்துக்கிற தேவன் அவனையும் பார்த்துக்குவார். இப்ப விஷயம் என்னன்னா, என்னைய நான் செஞ்ச தப்ப தேவன் மன்னிக்காம இருந்தாருன்னா நிலைமை வேற மாதிரி ஆயிடும். மனுஷனுடைய மன்னிப்பை விட தேவனுடைய மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயம், மனுஷனாகிய நாம் மனுஷராகிய நாம் மன்னிச்சாதான் தேவன் மன்னிப்பாரு. மனுஷராகிய நாம மன்னிக்கலன்னா தேவன் மன்னிக்க மாட்டாரு. நம்ம மன்னிக்கலன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன விபரீதம் வந்தாலும் அதை தேவன் பார்த்துக்குவார். ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் தான் நமக்கு விரோதமா பாவம் பண்ணவனே உண்டாக்கிக்கிறார், பரவாயில்ல. ஆனா நம்முடைய தப்பிதங்களை தேவன் மன்னிக்காட்டா வாய்ப்பே இல்லை. ரெண்டு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு விரோதமா தப்பு பண்ணியிருக்கான்னா நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு எப்பயாவது சந்தர்ப்பம் வரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, அது அந்த சந்தர்ப்பம் வர்றதுக்குள்ளேயே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா என் தப்பிதற்கு தேவன் மன்னிக்க மாட்டாரு. நான் மன்னிக்கலன்னா பரவாயில்ல, ஆனா அவர் மன்னிக்கல எனக்கு மன்னிக்கலன்னா ரொம்ப விபரீதமாயிடும். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வலியுறுத்துற விதமாக மத்தேயு 18:21-35 வரைக்கும் ஒரு சம்பவத்தை அங்கே பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, ஒருத்தன் வந்து கடன் வாங்கியிருக்கிறான் பெரிய எஜமான் கிட்ட, வேலை பார்க்குற எஜமான் கிட்ட. யாருன்னா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கா என்ன ஏதுன்னு கணக்கு பார்க்கும்போது இவன் இவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே எஜமான் வந்து, என்னப்பா இவ்வளவு வாங்கியிருக்கிய கடனு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு, இல்லைங்க கொடுக்க முடியல என்ன செய்யறது, இல்லை இல்லை எவ்வளோ நாளாகி போச்சு இன்னும் கொடுக்கலன்னா எப்படி அர்த்தம், இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு, தயவு செய்து மன்னிச்சிருங்க, எதையாவது தலை அடமான வச்சா அது என்ன அது இல்லை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட பரிவு அல்லது கெஞ்சுதல் அல்லது அல்லது தாழ்மை அல்லது அப்படியே பணிந்து இது பண்ண அதை பார்த்தோன்னே, சரி சரி போ நீ கடனை கொடுக்க வேண்டாம், உன் கடனை எல்லாம் மன்னித்தேன் அப்படின்னா. இப்ப வெளியே அவர் வரும்போது, வெளியே அவர் வரும்போது தாங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்து இவர் ஏப்பா எவ்வளோ லட்சம் 100 ரூபா வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டவொடனே, இல்லைங்க அப்படி சொல்லி அவன் அவன் அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கழுத்தை பிடித்து தொண்டையை நெறித்து இல்லை அப்படின்னா இருக்கும் அந்த வசனம், அவனை உலுக்கி தருவே தரமாட்டியா, நான் கடன் மன்னிக்கிறதுக்கு என்னுடைய எஜமான நானே, நான் பணக்காரனா ஒழுங்கா கொடுக்க மாட்டேன் நீ சொல்லி சட்டையை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு இப்படி கேட்டுட்டு இருந்தான். இதை போய் ஒருத்தன் வந்து எஜமான்ட்ட போய் சொல்லிட்டான், ஐயா நீங்க வந்து இது மாதிரி அவன் வாங்கின கடன்லாம் மன்னிச்சிங்க, அவங்கிட்ட ஒருத்தன் கடை வாங்கியிருப்பான் போல் இருக்கு, அவன் வந்து கேட்கும்போது பார்த்தா இவன் மன்னிக்காம இவன் சட்டையை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு ரொம்ப அவனை கொடுமைப்படுத்தி மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்ற தகவல் எஜமானுக்கு போயிருச்சு. இப்ப அவனை கூப்பிட்டு வா 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 வாங்க வா, நான் உனக்கு மன்னிச்சேன்ல, நீ மன்னிக்கணுமா இல்லையா, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடுங்க சொல்லிட்டு, இதே மாதிரி தான் அந்த கடைசி வாசிப்போம், அந்த வசனத்துல கடைசி 34-35. நீங்களும் பார்த்தீங்களா, உபாதிக்கிறவன் இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். இப்ப அதுக்கு கீழே ஒன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து, சரி அப்புறம் என்ன வார்த்தை ஆவியானவர் போட்டுக்காரு பாருங்க, மன்னியாமல் போனால் இல்ல, அது பக்கத்துல ஒரு வார்த்தை போட்டுக்காரு, மனப்பூர்வமாய் போனால் இப்படியே செய்வார், எப்படியே செய்வார், தூக்கி போட்டுருவார், அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துல தூக்கி போட்டுருவாரு. இப்ப அந்த 6வது அதிகாரத்தை சொன்னார் பாருங்க, அதை நாமளாவே வாசித்து பார்ப்போம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை உங்கள் பரமபிதான் உங்களுக்கு மன்னிப்பார், மனுஷர் உங்களுக்கு எதாவது தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலன்னா உங்கள் பரமபிதான் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டாரு. இப்ப அவன் யாருக்கு மன்னிக்கலையோ அவனுக்கு கிடைச்ச தண்டனையை விட இவனுக்கு கிடைச்ச தண்டனை ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வித்தியாசமா என்னது சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறார் இல்லையா, லூக்கா 7வது அதிகாரம்
கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பக்கமா இது வரும். அப்ப சாப்பிட போகும்போது ஒரு ஸ்திரீ வந்து அவருக்கு பின்னாடி நின்னுகிட்டு இல்ல அப்படியே அழுதுகிட்டு ரொம்ப அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணீரால தன் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை நினைச்சு முத்தம் செய்து தன் தலைமையில் நாள் தொடச்சுக்கிட்டு இதெல்லாம் இருப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு யார் இயேசு கிறிஸ்துவை சாப்பிட கூப்பிட்டாலும் அவனுக்கு ஒரு வித்தியாசமா தோணுது. என்னடா இவர், இவர் தீர்க்கதரிசியா இவர், சை இந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மான்னு தெரிஞ்சிருந்தும் இப்படி படுற இப்படி தொடர்றதுக்கும் இப்படி அனுமதிக்கிறாரு. என்ன சரி சாப்பிட கூப்பிட்டான், சோறு போடுவான், என்னன்றது அப்புறம் அப்படின்னு மனதிலே நினைத்தான். இல்லது மனதிலே நினைத்தான், வெளியில சொல்லல, மனசுலதான் நினைச்சான். இப்ப இயேசு சொன்னார், சீமோனே அப்படின்னு கூப்பிட்டார், சொல்லுங்க ஐயா, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும், சொல்லுங்க, அதுக்குதான் காத்திருக்கேன், சொல்லுங்க. 50 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடை வாங்கினான் ஒரு எஜமான் கிட்ட, 500 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடை வாங்கினான் அதே எஜமான் கிட்ட. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், 50 முதல் இருக்கும் அல்லது இல்ல 500 முதல் இருக்கும், சரியா? சரி, இப்ப ரெண்டு பேருக்கும் 50 காசு வாங்கினவனுக்கும் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, 500 காசு வாங்கினவனுக்கும் காசை திருப்பி கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்ப ரெண்டு பேர்த்தையுமே எஜமான் மன்னிச்சிட்டார். யாருகிட்ட அவர் அதிக அன்பா இருப்பான் சொல்லுங்க, சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இதுல என்ன சந்தேகம், 500 வெள்ளிக்காசு மன்னிச்சார்ல அவர்கிட்டதான் அதிக அன்பா இருப்பான். சரி, சரியாக நிதானித்தாய் அப்படின்ட்டு இப்பதான் அந்த ஸ்திரீனிடமாய் திரும்பி, நான் ஓ வீட்டுக்கு வந்தேன், நான் ஓ வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை, நான் ஓ வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ரெண்டையும் சொல்லுவார், முதல்ல வந்து தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்தாள். சரி, இப்ப அடுத்தது, நான் ஓ வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என்னை ஓயாமல் என்னது முத்தம் செய்தாள். நான் ஓ வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு எண்ணெய் பூசல, இவளோ பரிமள தெளித்தினாலே என் பாதத்துல பூசினாள். நீ கொஞ்சமாய் அன்பு கூர்ந்தாய், உனக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படும், இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள், இவளுக்கு அதிகமா மன்னிக்க. ஆஹா, எஜமாவே இவர் யார்தான், உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன் அல்லது தீர்க்கதரிசி தான், நான் மனசுலதானையா நினைச்சேன், ஐயோ அப்படின்னு அதை பிரமிச்சு போற அளவுக்கு வந்து நடந்த சம்பவம் இது. அடிக்கடி போட்டிருக்கோம், நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள், ஆனாலும் இயேசு எல்லாரையும் இணங்கவில்லை. எல்லாரும் இணையான்னா எல்லாருடைய இருதயத்தையும் இயேசு கிறிஸ்து தெரியும். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சம்பவம், ஒரு கேஸ் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வருது. அப்ப அந்த வசனத்துல யோவான் 8 பார்த்தீங்கன்னா, அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் குற்றம் பிடிக்க வேண்டும் என்று நினைச்சு இந்த காரியத்தை செய்யறாங்க. என்ன காரியம் செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஸ்திரியை கொண்டது, ஒரு தவறான ஒரு பழக்கம் உள்ள ஒரு ஸ்திரியை கொண்டது நிறுத்தி, இந்த அம்மா வந்து இது மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்திரீ இதுல நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொன்றுங்க அப்படின்னு இயேசு சொன்னார்னா, அன்னைக்கு ரோமர்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அப்ப ரோமர்களுக்கு விரோதமா இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இவரை வந்து கல்லெறிஞ்சு ஏதாவது பண்ணிடுவாங்க, ரோமர்களுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ரெண்டு நடுவில் இயேசு கிறிஸ்து மாட்டிக்கிட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. இயேசு எதுவுமே சொல்லல, அவர் வாடுக்க குனிஞ்சு தரையிலே எழுதி கொண்டே அப்படியே இருந்தார். இவங்க முடிக்கிறாரு போல தெரியுது, யோசிக்கிறாரு போல தெரியுது, ஒன்னும் தெரியல போல தெரியுது அப்படின்ட்டு, ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க என்ன அப்படின்னு திரும்பி திரும்பி திரும்ப இயேசு டக்கு நிமிந்து பார்த்து ஒரே வார்த்தனார், உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய. என்னங்க கல்லெறிங்கன்னு சொல்லியிருந்தா, இந்நேரத்துக்கு ஆளுக்கால் படார் படார் இருந்து கொண்டுட்டு போயிருப்பான்னு பார்த்தா, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்களே, யாரு பாவம் செய்யாதவங்க, யாரு, யாரோ நான் இல்ல, நான் பாவம் செய்யாதவன் அல்ல,
நான் நிரபராதி இல்லை, நான் நீதிமான் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலையும் எப்படி குத்தப்பட்டு அவங்கவங்க 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 அப்படியே கடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நழுவி நழுவி பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப யோவான் 8:46 படி, யோவான் 8:46 படி இயேசு கிறிஸ்து கல்லு எறிவதற்கு தகுதி உள்ளவரா இல்லையா? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? தைரியமான ஒரு ஒரு அறைகூவல் விடுத்தார். இப்ப இந்த அம்மா தனிச்சு நிக்கிறாங்க, இயேசு நிமிந்து பாக்குறாங்க, என்ன ஒருத்தரீங்கண்ணா யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே. சரி எட்டு அந்த கல்ல அப்படின்னு சொல்லி பட்டார்னு போட அவரால் முடியும். அதுக்கு தகுதி உள்ளவர் தான் அவர். ஏன்னா அவர் சொன்ன வசனத்தின்படி உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ முதலாவது கொள்ள இருக்கிறவன். இப்ப பாவம் செய்யாதவர் யாருன்னு கேட்டா அவர் தான். ஆனா அவர் சொன்னாரு, நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாத போலாம். அப்ப அங்க இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தார்? மன்னிப்பை கொடுத்தார். இங்கே அந்த லூக்கா 7 அந்த ஸ்திரீக்கு இயேசு என்ன கொடுத்தார்? மன்னிப்பை கொடுத்தார். லூக்கா புஸ்தகம் மதவதிகாரம் மத வசனத்துல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். உபதேசிக்கவும் செய்யவும் கூட இல்லை, செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறார். அப்போ நாம் இதை மனதிலே கொள்ள வேண்டும். 5வதாக ஒன்றே ஒன்று, இது ரொம்ப சின்னது தான், சரியா? இப்போ மத்தேயு 19வது அதிகாரம் முதல் வசனம் நினைக்கிறேன், பார்ப்போம். மத்தேயு 19:1 இயேசு இந்த வசனத்தை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கரையான யூதாவின் எல்லைக்கு வந்தார். சரி, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவளை சொஸ்தமாக்கினார். சரி, இப்ப சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்க, அவங்களால என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதிருங்கள். இப்ப நம்மள என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்கு இடம் நம்முடைய மனசுல கொடுக்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய மனசுல இடம் கொடுத்ததுனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், இல்லைன்னா இங்க வந்து உட்கார மாட்டோம் இல்லையா? இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம வந்து கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இடம் கொடுத்தா தான் நம்முடைய இருதயம் சீரடையும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து உயிரடையும். இல்லைன்னா என்னது இல்லை. வெளிப்படத்தில் 20:3 இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தா என்னது, அதை மட்டும் வாசிப்போம். 3:20 கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், திறக்கலன்னா திறக்கலன்னா இப்ப திறக்காத சூழல் இல்லைங்கிறீங்களா? வாசப்படியில் இருந்து கதவை தட்டுறேன், திறக்க திறங்க அப்படின்னு சொன்னார்னா எல்லாத்துக்கும் தான். இது வேண்டாம்னு சில விஷயங்கள் ஏசி சொல்றாரு, நம்ம வேணுங்கிறோம் அப்பனா திறக்கலன்னு அர்த்தம். இதை செய்ய செய் அப்படின்னு ஏசுக்கிட்டு சொல்றாரு, அல்லது புதிய ஏற்பாட்டு உபதேசம் சொல்லுது, ஆஹா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்பனா கதவை மூடுறோம்னு அர்த்தம். அப்படிதானே, இந்த கட்டளை வேணும், இந்த இந்த தொழுகையில இது வேண்டாம், இல்லை இல்லை இது எங்களுக்கு வேணும், அப்புறம் நம்ம கதவை மூடுறோம். இந்த தொழுகை இப்படிதான் செய்யணும், வார வாரம் இதை செய்யணும், வேண்டாம் வேண்டாம் அது சரிப்பட்டு வராது, அப்புறம் நம்ம கதவை மூடுகிறோம். எங்கே கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்குறோம்? கொடுக்குறோமா இல்லையாது நம்ம மனசுக்கு தான் என்னது, இதெல்லாமா இதெல்லாமா வரும், இல்லை எல்லாம் தான் வரும். ரசனையே இல்லையே அப்படின்னு நாம நினைச்சு ஏதாவது ஒண்ணு ரசனையா இருக்கிற இடத்துக்கு நாம அந்த அவருடைய கட்டளைகளை மீறி ரசனையா இருக்கிற இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம கதவை திறந்து கொடுக்கலன்னு அர்த்தம்.
எது எப்படியோ, எது தேவனுடைய சித்தமோ, எது இயேசு கிறிஸ்துவின் கட்டளையோ, அதற்கு உளமார நான் செவி கொடுக்கிறேன், மனமாற செவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா அப்பதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கதவை திறந்து கொடுக்கிறோம் என்று அர்த்தம். இங்க இருக்கிறவங்கலாம் அப்படித்தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கணும். அஞ்சு, இது மட்டும்தானா இல்லை, இது மட்டும்தானா, இது மட்டும் போதுமானா இல்லை, அது இன்னும் நிறைய இருக்கு. இப்போ தியானத்திற்காக நம்ம நான் இதை எடுத்தேன். நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய மனதிலே இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நேரத்தை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம், நீ வேற எதை வேணா கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அதனால இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்வோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை மறுபடியும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சபை ஊழியர் மற்றும் சபையார் யாவருக்கும் புதுக்கோட்டை அடப்புக்கார கிருஷ்ணன் சபையாரின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்திலே அநேக வருடங்களாக பார்வையற்றோர் மத்தியிலே ஊழியத்தை செய்து அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்களாக வழிநடத்துகிற ஒரு அருமை ஊழியர் இந்த நாளிலே நம் மத்தியிலே மீண்டும் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவன் தாமே அவர்களே அவருடைய குடும்பத்தாரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யார் மகிழ்ந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேன் ஐயா, உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற்றுவேன், உமக்காய் வாழ்ந்துடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி தேவனை துதிப்போம். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் உம்மை பார்க்கிறேன், தேவனே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் நோக்கி பார்க்கிறேன், ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், உலக பெருமை இன்பமெல்லாம் தேடுகிறேன், தினம்
Stotram, 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 Stotram.